வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு ஒரு 6000 குடும்பங்களுக்கு குல தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு அம்மனுக்கு பிரத்யேகமாக செய்யப்பட்ட விளக்கை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து குடிமங்கலம் போகிற வழியில் இருக்கக்கூடிய அங்கித்தொழுவு அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ காளியம்மன் அவங்களுக்காக பிரத்யேகமாக செய்யப்பட்ட விளக்கு தான் இது. இதை பற்றின பதிவு தான் இந்த விளக்கு. இன்னைக்கு வந்து நம்ம விளக்கு கடையில் 105 விளக்கு இந்த விளக்கு இந்த கோவிலுக்காக செஞ்சுருக்குறோம். இது எப்படி உருவாகுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இந்த பதிவுகளில் பார்த்துட்டு திருப்பூர்லேருந்து சிவகுமார் அப்படின்ற ஒரு ஐயா வந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணி எங்களோட குலதெய்வத்தை வந்து இந்த மாதிரி விளக்கில் கொண்டு வர முடியுமா, நம்மளோட பிரதோஷ விளக்கு அவங்க பார்த்துருக்காங்க, அது மாதிரி முருகன் வள்ளி தேவியானோட இருக்கக்கூடிய விளக்கையும் அவங்க பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு எங்களோட குலதெய்வத்தை இந்த மாதிரி வச்சு கொடுக்க முடியுமா, நாங்கள் இதை கும்பிட அத்தனை பேர் வீட்டுக்கும் இந்த விளக்கு போச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கேட்டாங்க. இது ஒரு 4 மாதத்துக்கும் முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறம் பண்ணலாங்கய்யா, நீங்கள் வந்து அதோட ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு சொன்னோம். கற்ப கிரகத்தை நாங்கள் ஃபோட்டோ எடுக்க முடியாது, அதனால் முன்னாடி எப்பயோ எடுத்த ஒரு பழைய வீடியோ ஒன்று இருக்குது, அதை தர்றேன், நீங்கள் அதிலிருந்து அந்த அம்பாலை செஞ்சு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த வீடியோவையும் அனுப்பிச்சு வச்சுருந்தார். அதில் அந்த அளவுக்கு அந்த அதோட ஆயுதம் இதெல்லாம் தெளிவாக தெரியலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், யாரோ பக்தர் ஒருத்தர் செஞ்ச தாஞ்சூர் பெயிண்டிங் ஒன்று அனுப்பிச்சு, இதை மாதிரி தான் இருக்கும் அம்பாள், இதே தான் இந்த ஹஸ்தம்தான் கையில் பிடிச்சிருப்பாங்க, நீங்கள் இதே மாதிரி செஞ்சு தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு மெழுகு பிடிச்சி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த விளக்கில் பின்னாடி வந்து அந்த அம்பாளோட பேரையும் பதிச்சு கேட்டார். ஸோ அதையும் வந்து நாங்கள் பதிச்சு கொடுத்து இந்த விளக்கு செஞ்சுருக்குறோம். இந்த அம்பாள் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த கோவில் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா விளக்கு முத முதல்ல ஒரு குலதெய்வத்துக்காக செய்யப்படுற விளக்கு நம்ம விளக்கு கடையிலிருந்து, அதனால் அந்த கோவிலை பற்றினா கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தோம். அப்போ அந்த கோவில் வந்து 19ஆம் நூற்றாண்டிலிருந்து இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடியிலேருந்தே இருந்திருக்கு, ஆனால் சின்ன கோவிலாக இருந்திருக்கு. 1975 அப்புறம்தான் வந்து இதை வந்து அந்த கோவில் கும்பிடக்கூடிய பழனி அம்மாள் அப்படிங்கிறவங்க இந்த கோவில் நம்ம எப்படியாவது முயற்சி பண்ணி எடுத்து கட்டி எல்லா மக்களும் வந்து கும்பிடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அப்படி இறங்கி அவங்க வந்து அந்த காலத்தில் கும்பாபிஷேகமும் நடத்தியிருக்காங்க. கோவில் நல்லா புனரமைச்சு கற்பகிரகம் வரைக்கும் நல்லா கட்டி அவங்க வந்து கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க. அடுத்த கும்பாபிஷேகத்துக்குள்ளே அம்பாளுக்கு வந்து ராஜகோபுரமும் கட்டிட்டாங்க. இப்போ 2016 வந்து எல்லா தெய்வங்களும் பரிவார தேவதைகள் எல்லாம் செஞ்சு கோவில் வந்து இன்னைக்கு 3 பிரகாரமாக உள்ளே இருக்கிற மாதிரி நல்ல பெரிய கோவிலாக இருக்குதான். நல்லா அழகாக கட்டியிருக்காங்க. இதை பற்றின விக்கிபீடியாவிலையும் படித்தோம். அந்த கோவில் நிர்வாகம் பண்ணிகிட்ருக்கிறவருக்கும் கால் பண்ணி பேசி அந்த கோவிலோட வரலாறையும் தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா நாம திருப்பூர் மாவட்டம் அந்த சைடில் இருக்கிறவங்க அந்த அம்மனை போய் வழிபடலாம் அப்படின்றதுக்காகவும், நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் எப்போயாவது அந்த பக்கம் போகும்போது அந்த கோவிலை பார்த்து அந்த அம்மனோட அருளாசியை பெறணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவையே நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம். இந்த விளக்கு, அதாவது குலதெய்வம், குலதெய்வத்தை கோவிலிருந்து ஒரு ஃபோட்டோ கிடைச்சா கூட வந்து நமக்கெல்லாம் பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா எங்கள் குலதெய்வத்துக்கு வந்து இதே மாதிரி தான், குலதெய்வத்தை வந்து உள்ளே வந்து கற்பகிரகத்தை ஃபோட்டோவே எடுக்க விடமாட்டாங்க. அப்போது ஒரு தடவை எல்லாரும் கோவில் நிர்வாகத்திட்ட கேட்டு, அப்புறம் கோவில் நிர்வாகத்தில் இருந்தே ஒரே ஒரு தடவை ஒரு ஃபோட்டோ எடுத்து சின்னதாக லேமினேட் பண்ணி எல்லா பக்தர்களுக்கும் அதை வந்து கொடுத்தாங்க. அதை மாதிரியே ஐயா சிவகுமார் அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு எண்ணம் தோன்றியிருக்கு அப்படிங்கிறது கூட அந்த அம்பாளோட அருளாசி சொல்லலாம். இன்னொன்று, அவங்கள வழிபடக்கூடிய வீடுகளில் அம்பாள் நித்தமும் இருந்து அந்த விளக்கு ரூபத்தில் அவங்களுக்கு அருளாசி புரியணும் அப்படின்னு அந்த அம்பாளோட எண்ணம் தான் இன்றைக்கி வந்து விளக்காக வந்திருக்கு அப்படின்னும் நாங்கள் நினைக்கிறோம். இந்த மாதிரி உங்களுடைய வீட்டுக்கும் உங்களுடைய குலதெய்வங்கள் கோவிலுக்கு, கோவிலில் இருக்கக்கூடிய அம்பனை வந்து நீங்களும் விளக்காக செய்யணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடையை நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம்.
இது ஒரு விளக்கு ரெண்டு விளக்கு கண்டிப்பாக செய்ய முடியாது. புதுசாக ஒரு பேட்டர்ன் எடுத்து ஒரு விளக்கு ரெண்டு விளக்குன்றது செய்ய முடியாது. கோவில் நிர்வாகத்திலிருந்து மொத்தமாக விளக்குகள் கொடுக்கும்போது எங்களால் செய்ய முடியும். குறைஞ்சது ஒரு 100 விளக்காவது இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு தருவோம். இந்த செய்தியும் எல்லாருக்கும் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த விளக்கோட அமைப்பையும் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். நல்லா இப்போ க்ளோஸ்அப்பில் நம்ம பார்க்கலாம். இந்த அம்பாள் பார்த்திங்கன்னா பின்னாடி திரிசூலம் வந்து நாலு கையும் உடைய அம்மன். பின்னாடி திரிசூலம் வந்து கீழ் நோக்கி இருக்குது, மேல் நோக்கி இல்லாமல் கீழ் நோக்கி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா உடுக்கை, அதை சுற்றின அந்த பாம்பு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கபாலம் இருக்குது, இதில் பாசாங்குசம் இருக்குது. காலுக்கு கீழே வந்து ஒரு அரக்கனை அம்பாள் வந்து மிதிச்சிட்ருக்கிறாங்க. இதுதான் அந்த விளக்கோட அமைப்பு. கண்டிப்பாக ஒரு 75 ml 100 ml கிட்ட கூட நெய் விட்டு நம்ம இதை வந்து தாராளமாக ஏற்றலாம். விளக்குக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ அங்கித்தொழுவு ஸ்ரீ காளியம்மன் அப்படின்னும் பொறிச்சிருக்கு. ஏன்னா இன்றைக்கி நாம் இருக்கிறோமோ இல்லையோ இது வந்து பரம்பரை பரம்பரையாக இந்த விளக்கு போகணும். அப்போ யாருக்காவது தெரியாதவங்களுக்கு கூட வந்து இந்த அம்மனோட பேர் தெரியணுன்றதுக்காக அழகாக இதில் வந்து பொறிச்சே ஐயா டிசைன் பண்ண சொன்னாங்க, அப்படி தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த விளக்கு வந்து எல்லாரோட வீட்டுக்கும், இந்த குலதெய்வம் கும்பிடக்கூடிய அத்தனை பேரோட வீட்டுக்கும் இந்த விளக்கு போய் சேரணும். இது விளக்கு கடையில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு விற்பனைக்கு கிடைக்காது, ஏன்னா இது அவங்களுக்காக செஞ்ச விளக்கு. இது உங்கள் கிட்டே காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இதை சொல்லிகிட்டு இருக்கிறோம்.